ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஜப்பான் அண்டர்லைன் ஷாப்பில் கிடச்ச ஒரு சில ஸ்டேஷனரி ப்ராடக்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஒரு வாட்டி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கலாம்னு நினச்சிட்டு போயிட்டு வாங்காமல் வந்துட்டோம்னா அடுத்த வாட்டி அது இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டாம்ப். ஜப்பானில் எல்லாத்துக்குமே ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிக்னேச்சர் போடுற மாதிரி அவங்க ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிக்னேச்சர் ஸ்டாம்ப்லாம் ரவுண்டாக இருக்கும். அதை பற்றி கூட ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்க்கலன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மெசேஜ் ஸ்டாம்ப். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஸ்டாம்ப்ஸ் கிடைக்கும். எல்லாமே க்யூட்டாக இருக்கும். அதுக்கான ஸ்டாம்ப் பேட்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது செல்ஃபிங் ஸ்டாம்ப். அதனால் ஸ்டாம்ப் பேட் தேவையில்லை, அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே சூப்பர் சூப்பராக வருது. பார்க்க பெண் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது ஒரு செராமிக் கட்டர். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பிளேட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அதை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த கட்டர்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிறது வந்து செராமிக் பிளேட். பின் தானே பின் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். இந்த பெண்ணை பார்க்கும்போதே எனக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் குட்டியாக இருந்தாலும் நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பென் மாடலில் இருக்க பென்சில் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது ஒரு சின்ன லெட், பட் ஆனால் 100 பென்சிலுக்கு ஈக்குவலன்ட்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ப்னரே தேவையில்லையா. பட் இதை பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூலில் பென்சில் யூஸ் பண்ணும்போது எப்படா பென் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் பென் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தால் பென்சில்னால் ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம். அந்த இங்க் இரேசர் நல்லாவே இருக்காது. அதை வச்சு எரேஸ் பண்ணால் சம்டைம்ஸ் பேப்பர் கூட கிழிஞ்சிரும். அண்ட் இந்த பென் பென்சில் நார்மலாக ஒரு பென்சில் எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிரிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பென்சில் வாங்கினா கூடவே எரேசர் வாங்கணும்ல, அதனால தான் இந்த பென் மாடல் எரேசர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ப்ரெஸ் பண்ணால் வெளியில் எரேசர் வருது. இது நம்ம லெட் பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அச்சோ எரேஸ் பண்ணதில் இங்கே ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ஜப்பானில் அதுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டஸ்ட் கிளீனர்னு போட்டிருந்தது. அதுவும் தீரனுக்கு பிடிச்ச ட்ரெயின் ஷேப் பண்ணுறதுனாலே வாங்கிட்டு வந்திருந்தேன். கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு கையிலே தட்டி எடுத்துக்கலாம் போல. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். டேய் இந்த பரதா இரு இரு, உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி யாவாரத்துக்கு இருக்காத, மறுபடியும் யாவாரம் பண்ணுவியா? ஜப்பான் வந்த பிறகுதான் இந்த பென்னோட எரேசர், ஸ்கெச் பென்னோட எரேசர்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு ஸ்கெச் பென், அது கூடவே எரேசரும் மேலே இருக்குது. நம்ம என்ன வேணுமோ எழுதிட்டு தப்பாக எழுதணும்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நேம் டீச்சோ இன் ஜப்பான் எழுதியிருக்கோம். கீழே அன்சப்ஸ்கிரைப்னு போட்டாச்சு. அட, அதுக்காக அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்க. இப்போவே அதை மாற்றிடலாம். இங்கே இருக்க எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தீரன் சூஸ் பண்ண ஒரு ஃப்ளூட் மாடல் பென் தான் பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் தீரன் சூஸ் பண்ணதுக்காகவே இதை ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நார்மலாக எப்படி ஒரு பால் பாயிண்ட் பென் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடே பார்க்குறதுக்கு ஜெல் பென் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஒரு வேளை கிளிட்டர் பென்னாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். பட் வீட்டுக்கு வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஒரு க்ளூ ஸ்டிக். ஜெல் பென்லேருந்து வர இங்கை விட நல்லா தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வைப்போம், கொஞ்ச நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு 5-way மல்டி பென் தான் வாங்கியிருக்கேன். நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சோன்னு வாங்கின முதல் பென் இது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒரு பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் 7 cm அண்ட் 3 inch ஒரு ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு லெவலிங் டூலும் இருக்குது. பின்னாடி இருக்க கேப்பை ஓப்பன் பண்ணால் 2 different ஸ்க்ரூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர். அண்ட் அந்த கேப்பை திருப்பி போட்டால் ஸ்டைலஸாக எப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பென் மாதிரியே இருக்க ஒரு பெயிண்ட் ப்ரஷ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண இங்க் பெண்ணை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அதில் எப்படி இங்க் ஊற்றுவோமோ அதுக்கு பதிலாக இதில் கலர்ஸ் ஊற்றிக்கணும். இங்கிட்ட இருக்க வாட்டர் கலர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி இங்கே ட்ரை பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பெயிண்ட் பண்ணும்போது வேறு எந்த இடத்துலையும் ஆக்காமல் அழகாக பெயிண்ட் பண்ணலாம். பட் என்ன, ஒரு பெயிண்ட் ப்ரஷோட காஸ்ட்டே வந்து 100 நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபா கிட்ட வரும். எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான காம்பாக்ட் சிசர் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு பென் மாதிரி இருந்தாலும் அதோட கேப்பை ஓப்பன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சிசர் ஓப்பன் ஆகிடுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. என் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செம்ம ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. ட்ராவலிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஓட்டின க்ளூவும் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த மேஜிக் இங்க்.
வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் சோப். அட மேஜிக் இங்க்னால நான் கூட ஏதோ கலர்லாம் வரும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதோட மேஜிக் என்னன்னா இது எதில் வேணாலும் எழுதலாமா, வுட்டில், கிளாஸில், ஈவன் க்ளோத்ஸில் எழுதுனா கூட அழியாமல் இருக்குமா. சரி, நான் என்கிட்ட இருக்க கட்டிங் மேட் பின்னாடி வந்து ட்ரா பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஆண்ட்ராய்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாப்பில் ஒரு ஒரு டைமில் வாங்கினது எல்லாமே சேவ் பண்ணி வச்சு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.